அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவை இன்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தாங்க. இன்றைக்கி இளம் பெண்கள் எல்லாருக்கும் தேவையான ஒரு பொருள், பெண்களுடைய ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நம்ம அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இது, உளுந்து. நம்ம எல்லாத்துலேயும் தாளிக்க பயன்படுத்துகிறோம், மாவரைக்க பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த உளுந்தில் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயங்கள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் அந்த உளுந்துக்கும் சம்மந்தம் உண்டு. ஏன்னா உளுந்தில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அந்த உளுந்தை வந்து நம்ம எல்லாருக்கும், இன்னைக்கு இளம் தலைமுறையினர் பெண்களுக்கு எல்லாம் உளுந்து எப்படி தெரியும்னா வெள்ளை கலரில் இருக்கிறதா தான் தெரியும். ஆனால் அந்த உளுந்தோடைய தோலில் தான் அவ்வளோ சத்துக்களும் இருக்குது. முக்கியமாக பெண்களுடைய ஹார்மோன் சம்பந்தமான கோளாறுகள், பல நோய்களுக்கு இந்த உளுந்தோடைய ஸ்கின் வந்து நிறைய பங்கு வகிக்குது. ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய உளுந்து வந்து கருப்பு உளுந்தாக இருக்கணும், ஸ்கின்னோடு இருக்கக்கூடிய உளுந்தாக இருக்கணும். அந்த உளுந்தை வந்து நம்ம தோலை எடுத்துட்டு பயன்படுத்துறதுல பிரயோஜனம் இல்லை. அது வாதத்தை அதிகப்படுத்தும், உடல் வலியை அதிகப்படுத்தும். தோலோட சேர்த்து பயன்படுத்தும் பொழுது தான் அதனுடைய முழுமையான மருத்துவ பயன்களும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி உளுந்த என்னென்ன வகையிலெல்லாம் நம்ம அந்த காலத்துல பயன்படுத்தியிருக்கோம்? பெண்களுக்கு அந்த பீரியட்ஸ் டைம்ல உளுந்து கஞ்சி வச்சு கொடுப்பாங்க, உளுந்த வந்து இட்லி தோசையில சேர்த்து மாவு அரைச்சு கொடுப்பாங்க, உளுந்துல கருப்பட்டி சேர்த்து இடி அடிச்சு கொடுப்பாங்க, உளுந்தங்களி பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி உளுந்த பயன்படுத்திருக்காங்க. தாளிப்புக்கு பயன்படுத்துறது, இதுதான் நமக்கு தெரியும். ஆனா சித்த மருத்துவர்களாகிய நாங்கள் வந்து பல நோய்களுக்கு, குறிப்பாக வாத சம்பந்தமான நோய்களுக்கு தயாரிக்கப்படக்கூடிய எண்ணெய்களில் கை கால்கள் வலுவிழந்து இருக்கக்கூடிய குழந்தைகள், குறிப்பாக அந்த மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி இந்த மாதிரி நோய்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு, அவங்க நரம்புகளையும் அவங்களுடைய தசைகளையும் வலுப்படுத்தக்கூடிய தைலங்களில் உளுந்து செய்கிறது. அந்த அளவுக்கு வந்து உளுந்துக்கு மருத்துவ பயன் இருக்குது. முக்கியமாக உளுந்து வந்து ரொம்ப வீக்கமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லேடிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலில் நிறைய நீர் கோத்துக்கிட்டு நல்லா பெருசு பெருசாக வீங்கி இருக்கும் மூட்டில். அவங்களுக்கு வந்து அந்த வீக்கத்தை எப்படி குறைக்கிறதுனே தெரியாது. எந்திரிச்சு நடக்கிறதுக்கு, உட்காரத்துக்கெல்லாம் சிரமமாக இருக்கும். டாய்லெட்டில் உட்காந்து எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உளுந்தை பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம்? அந்த கருப்பு உளுந்தை வந்து நல்லா வறுத்துட்டு பொடியாக்கிட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சி அதை மேலே நம்மளுடைய ஸ்கின் மேலே அதை வந்து ஒரு 10 மாதிரி போட்டுட்டு ஆடாமல் அசையாமல் கொஞ்ச நேரம் நல்லா உட்காந்துருந்து காயிற வரைக்கும் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மூட்டுக்களுக்கு தேவையான வலுக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் இருக்கக்கூடிய கால்சியம் வந்து அந்த எலும்புகளை வலுப்படுத்தும். தேவையில்லாத துர்நீரோ வாதமோ அந்த மூட்டுக்களில் இருந்ததுன்னு சொன்னால் அதை சரி பண்ணக்கூடிய தன்மை உளுந்துக்கு இருக்குது. அடுத்து நரம்புகளுக்கு வலு கூட்டக்கூடிய விஷயம் உளுந்தில் இருக்குது. சப்போஸ் நரம்பு தளர்ச்சி நோய்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய நரம்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, கால் குத்தல், மதமதப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள், பக்கவாத நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய நரம்பு பிரச்சனை, முகவாத நோயாளிகள் இருக்கக்கூடிய பிரச்சனை, நடுக்குவாதம் நோயாளிகள், ப்ளஸ் மறதி சம்பந்தமான நோய்கள் இருக்கக்கூடியவங்க, மூளையில் இருக்கக்கூடிய மறதி நோய்கள், அப்புறம் அதில் ஏற்படக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டி இந்த மாதிரி பல நோய்களுக்கு வந்து உளுந்தை வந்து உள்ளுக்கு மருந்தாக கொடுக்கலாம். அப்போது ரெகுலராக உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம உளுந்தை உள்ளுக்கு கொடுத்துட்டு வந்தோனாலே இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து ரெகுலராக ஏதாவது ஒரு வகையில் இந்த நரம்பு சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கு உள்ளுக்கு கொடுத்துட்டு வந்தோனாலே பல பிரச்சனைகள் அவங்களுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து சரியாக ஜீரணமாக மாட்டேங்குது, மோஷன் ஃப்ரீயாக போக மாட்டேங்குது, பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த தோலோடு இருக்கக்கூடிய கருப்பு உளுந்தில் நம்ம பதார்த்தங்கள் பண்ணி கொடுக்கும் பொழுது மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டும் சரியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய பேரோட ஸ்கின் வந்து ரொம்ப வறட்சியாக இருக்கும். குறிப்பாக இந்த தைராய்டு சம்மந்தமான நோயாளிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தோல் ரொம்ப வறட்சியாக இருக்கும். தோலில் ஒரு பொலிவே இருக்காது, ஒரு ஷைனிங்கே இருக்காது. அந்த ஸ்கின் வந்து ரொம்ப பொலி விழுந்து காணப்படும். அந்த ரிஜூனேட்டடாக உங்கள் தோள்கள் அழகாக இருக்கணும்னா உளுந்த உள்ளுக்கு குடிக்கணும். குறிப்பாக அந்த கருப்பு உளுந்தை வந்து நீங்கள் சேர்த்திக்கணும்.
நீங்கள் பொடி அது மாதிரி அரைக்கும் பொழுது தோலோடு இருக்கிற உளுந்தை சேர்த்து போட்டு அரைச்சி சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலே கொஞ்சம் கொஞ்சம் மருத்துவ பயன் நமக்கு கிடைக்கும். ஸோ ஸ்கின்னுக்கு ரொம்ப பெட்டரான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த கருப்பு உளுந்தை வேற எப்படி எல்லாம் பெண்களுக்காக பயன்படுத்தலாம், குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இடுப்பு வலி, இந்த பீரியட்ஸ் டைமில் வெள்ளைப்படுதல் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படக்கூடிய இடுப்பு வலிக்கு அந்த பீரியட்ஸ் டைமில் நம்ம உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி அந்த மாதிரி கொடுத்தோன்னா அந்த இடுப்பு எலும்புகள் வலுவாக இருக்கும். முன்னெல்லாம் அந்த பீரியட்ஸ் டைமில் கண்டிப்பாக இந்த உளுந்தங்களி கொடுப்பாங்க, அப்போ தான் பின்னாடி அந்த பெண் குழந்தையோட பிரசவ காலத்தில் அந்த இடுப்பு எலும்பு வந்து விரிஞ்சு கொடுக்கும், நார்மல் டெலிவரி ஆகும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி அந்த பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய லெக் கிராம்ப்ஸு, கால் ரொம்ப வலிக்குதுன்னு பெண் குழந்தைகள் இந்த ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோமில் சொல்லுவாங்க, அதுக்கு இந்த உளுந்தில் செய்யப்படக்கூடிய பதார்த்தங்கள் வந்து நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அதில் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்பொழுது இன்னும் அது சிறப்பானதாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாட்பட்ட நோய்கள்னு சொல்லக்கூடிய அதிகுருதி அழுத்தம், பிபி பேஷண்ட்ஸ் உளுந்து வந்து தோலோடு சேர்த்தும் பொழுது அவங்களுக்கு பிபி கண்ட்ரோல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு கருப்பு உளுந்து சேர்த்தும் பொழுது பிபி கண்ட்ரோல் ஆகிறதோடு சேர்த்து டயபெட்டிக் லெவலும் கண்ட்ரோல் ஆகிடும், கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் கண்ட்ரோல் ஆகும், அதில் இருக்கக்கூடிய பி காம்ப்ளெக்ஸ் வந்து ஹோமோசிஸ்டிங் லெவல்ஸை கம்மி பண்ணி ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த உளுந்தை இன்னொரு காமனான ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்குமே வரும், சிறுநீர் எரிச்சல், சிறுநீர் தொற்று, யூரின் போயிட்டு வந்தால் லாஸ்ட்டாக ஒரு வலி வரும், யூரின் போகும்போது ஒரு எரிச்சல் இருக்கும், கொஞ்சம் யூரின் தங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு இந்த கருப்பு உளுந்து ஒரு சூப்பரான மருந்துங்க. இது எப்படி பயன்படுத்தலாம், நைட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து உளுந்தை வந்து தண்ணியில் ஊற போட்டுடணும், காலையில் வந்து அந்த தண்ணியை மட்டும் இருத்து வெறும் வயிற்றில் குடிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கருப்பு உளுந்தை பயன்படுத்தி உங்களுடைய இடுப்பு எலும்புகளையும் உங்களுடைய மூட்டுகளையும் உங்களுடைய கர்ப்பப்பையையும் உங்களுடைய தசைகளையும் உங்களுடைய சிறுநீரகத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இந்த கருப்பு உளுந்து இருக்கும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.